கோத்தகரி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக் கூடம் கட்டி வரும் பணி நடைபெற்று வரும் நிலையில் அவசர அறுவை சிகிச்சை தேவைப்பட்ட சிறுவன் ஒருவருக்கு கரடா மட்டம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வைத்து அறுவை சிகிச்சை செய்து சிறுவனின் உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவர்களை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர் கோத்தகிரி பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் சுற்றுவட்டார இருநூற்றி ஐம்பது கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த மருத்துவமனை பல்வேறு சிறப்பு பிரிவுகளுடன் செயல்பட்டு வந்தாலும் இங்கு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு அறுவை சிகிச்சை பிரிவு எலும்பு முறிவு பிரிவு ஆகியவை இல்லாததால் இங்கு வரும் நோயாளிகளுக்கு முதலுதவி சிகிச்சை மட்டும் அளிக்கப்பட்டு உதகை மற்றும் கோவை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக புதிய கட்டிடம் கட்டும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் நேற்று காலை கோத்தகிரி டானிங்டன் விடுதியில் உள்ள மாணவர் விடுதியில் தங்கியிருந்த கூடலூர் எல்லமலை பகுதியைச் சேர்ந்த சரவணன் வயது பத்தொன்பது என்ற சிறுவனை வயிற்று தாங்காமல் மிகவும் கவலைக்கிடமான நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்துள்ளனர் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு ஒட்டுக்குடல் வளர்ந்திருப்பதை கண்டறிந்தனர் அறுவை சிகிச்சைக்காக உதகை அல்லது கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தால் காலதாமதமாக ஏற்பட்டு சிறுவனின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்தனர் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பிரிவு இல்லாததால் கொடநாடு அருகே உள்ள கெனடாமட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள அறுவை சிகிச்சை பிரிவில் வைத்து சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்காக நீலகிரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் பாலுசாமி மற்றும் துணை இயக்குநர் பழனிசாமி ஆகியோரிடம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அனுமதியை பெற்றனர் இதனையடுத்து அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்கள் கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் அங்கு கோத்தகிரி அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் சிவக்குமார் தலைமையில் மருத்துவர் கிருத்திகா மயக்க மருந்து நிபுணர் சுரேந்திரன் ஆகியோர் சிறுவனுக்கு குடல் வாழ் அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்தனர் அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிறுவன் உடல்நிலை தேடி வருகிறார் கேரடா மட்டம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இதனால் வரை குடும்பக் கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகள் மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அவசர நிலையை கருத்தில் கொண்டு சிறுவனின் உயிரை காப்பாற்ற அரசு மருத்துவர்கள் எடுத்த முயற்சியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி ஊக்குவித்து வருகின்றனர்